ஹலோ கைஸ், நான் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நாஸ்ட்ராடமஸ் இந்தியாவை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நாஸ்ட்ராடமஸ் இந்தியா ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் நாஸ்ட்ராடமஸ் இந்தியாவை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்த்துருந்துருப்போம். அதோடைய தொடர்ச்சியாக தான் வந்து இந்த வீடியோலையும் நம்ம நாஸ்ட்ராடமஸ் இந்தியாவை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண இன்னும் கூடுதலான ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நாஸ்ட்ராடமஸ்னா யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நாஸ்ட்ராடமஸ் அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராலஜர். இவர் வந்து 16th செஞ்சுரியில் வந்து யூரோப்பில் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஸோ இவர் 16th செஞ்சுரியில் லெஸ் ப்ராஸ்பசிஸ் அப்படின்ற ஒரு புக் வந்து எழுதினார். அந்த ஒரு புக்கில் வந்து இவர் 942 பொயட்டிக் குவான்ட்ரைன்ஸ் எழுதியிருந்தார். குவான்ட்ரைன்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து 4 வரிகளில் உள்ள கவிதைகளை தான் வந்து குவான்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் வந்து 942 பொயட்டிக் குவான்ட்ரைன்ஸ் எழுதியிருந்தார். ஒரு ஒரு குவான்ட்ரைன்லையுமே வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருந்தார். ஸோ இப்படி வந்து இந்த புக்கில் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தார்ல. ஸோ இதில் நான் இதில் ஒரு ப்ரெடிக் பண்ண நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு புக் வந்து எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா வந்து 1945 உலகப்போர் 2 முடிய போகும்போது தான் வந்து இந்த ஒரு புக் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா வந்து உலகப்போர் 2 வரும்போது வந்து நம்ம எல்லாருக்குமே ஹிட்லர் தெரியும்ல. ஸோ அவரால் தான் வந்து இந்த உலகப்போர் 2 வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ உலகப்போர் 2 பற்றி வந்து நாஸ்ட்ராடமஸ் இந்த லெஸ் ப்ராஸ்பசிஸ் புக்கில் வந்து ப்ரெடிக் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி வந்து இந்த உலகத்துடைய முதல் மிகப்பெரிய போர் வரும் அப்படின்னு ப்ரெடிக் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த போர் வந்துச்சு. அதே மாதிரி இந்த உலகத்துடைய 2nd மிகப்பெரிய போர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உலகப்போர் 2 வந்துச்சு. இந்த ஒரு 2nd மிகப்பெரிய போருக்கு காரணமாக ஹிட்லர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அடல்ஃப் ஹிட்லர் என்ன பண்ணார்னா வந்து அந்த லெஸ் ப்ராஸ்பசிஸ் புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத படித்து பார்த்தாரு. படித்து பார்க்கும்போது தான் வந்து அவரே வந்து அசந்துட்டார். என்னடா இத்தனை விஷயத்தை ப்ரெடிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசந்துட்டார். ஸோ அப்போம்போது வந்து அந்த ஒரு புக்கில் உலகப்போர் 2 பற்றி ப்ரெடிக் பண்ணியிருப்பார்ல. ப்ரெடிக் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த ஒரு உலகப்போர் 2ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரெடிக் பண்ணியிருப்பார். ஸோ இதை பார்த்து ஹிட்லர் என்ன பண்ணார்னா வந்து உடனே அந்த புக்கில் உள்ள அந்த குவான்ட்ரைனை கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிட்டார். அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து ஜெயிப்பாங்க அப்படின்றது அந்த குவான்ட்ரைனை வந்து ஜெர்மனி ஜெயிப்பாங்க அப்படின்னு நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக் பண்ண மாதிரி வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பின் நாட்களில் வந்து நிறைய பேருக்கு தெரிய வருது. தெரிய வந்தவனே தான் வந்து என்ன ஹிட்லரே இந்த மாதிரி ஒரு புக்கில் உள்ள ஒரு குவான்ட்ரைன் ஒரு ப்ரெடிக் பண்ண ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த புக்கை படிக்கும்போது தான் வந்து பலரும் வந்து ரொம்ப அதிர்ச்சியிடுறாங்க. ஏன்னா வந்து அந்த புக்கில் வந்து அவர் ப்ரெடிக் பண்ண எக்கச்சக்க விஷயங்கள் வந்து அது வரைக்கும் வந்து நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் எழுத அந்த அவர் பண்ண அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு. முக்கியமாக வந்து ஜான் ஆஃப் கெனடி. ஸோ அவரை பற்றி ப்ரெடிக் பண்ணியிருப்பார். ஜான் ஆஃப் கெனடி இறந்தார்ல. ஸோ அதை பற்றி ப்ரெடிக் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து 2001 வந்து ட்வின் டவர்ஸ் இடிஞ்சிருந்துச்சுல. ஸோ அதை பற்றி ப்ரெடிக் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து 2004 வந்து சுனாமியை பற்றி ப்ரெடிக் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெடிக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து அவர் இதுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்னலாம் நடக்கும், இந்தியாவை பற்றி அவர் ப்ரெடிக் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷனை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் அவர் என்ன ப்ரெடிக் பண்ணுறாருனா வந்து உலகப்போர் 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு உலகப்போர் 3ல இந்தியாவும் பங்கேற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ப்ரெடிக் பண்ணுறாரு. இந்த ஒரு போரில் வந்து இந்தியா, சைனா, ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா அந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் வந்து இந்த உலகப்போர் 3ல வந்து பங்கேற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காரு. ஸோ முக்கியமாக பார்த்துக்கிட்டா வந்து உலகப்போர் 1, உலகப்போர் 2 ரெண்டுலேயுமே வந்து இந்தியா வந்து பங்கேற்கல. இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தால் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து போரில் வந்து சண்டை போட வச்சாங்க. பட் இந்தியா வந்து அந்த உலகப்போர் 1லேயும் சரி உலகப்போர் 2லேயும் சரி பங்கேற்கல. பட் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி உலகப்போர் 3 வரும், அதில் இந்தியாவும் பங்கேற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டுனா வந்து 2040 2050 ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து இந்தியாவில் உள்ள பல முக்கியமான சிட்டிஸ் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இப்போ சென்னையெலாம் வந்து பார்த்துக்கிட்டா வந்து இன்னொரு 50 கழித்து கடல் வந்து முன்னாடி வந்துடும். அந்த சென்னை வந்து கடலுக்குள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருனா வந்து இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ், இந்தியாவில் உள்ள நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ் வந்து கடலுக்குள்ளே மூழ்கிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் அவர் என்ன சொல்கிறாருனா வந்து 2024 2025 ஸோ இந்த ஒரு 2 வருடத்துக்குள்ளே வந்து இந்தியாவுடைய தலைநகரம் மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. முக்கியமாக இப்போ வந்து இந்தியாவோட கேபிட்டல் வந்து டெல்லி. ஸோ இது வந்து வேற ஒரு ஸ்டேட்டாக வந்து மாறும், வேற ஒரு கேபிட்டல் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துட்டுனா வந்து 2025 வந்து இந்தியாவில் நார்த் இந்தியா இருக்குல்ல. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்து லீக் ஆகும். அந்த ஒரு கேஸ்னால வந்து பல பேர் வந்து இறந்து போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டுனா வந்து
ஒரு பர்டிகுலர் இயர், ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் வந்து 21 சிட்டிஸ், இந்தியாவில் உள்ள முக்கியமான ஒரு 21 சிட்டிஸ் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஒரு பர்டிகுலர் இயரில் இது நடக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா வந்து 2037 2041, ஸோ இந்த 4 வருடத்தில், இந்த 4 வருடத்துக்குள்ளே வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பயும் ஏதாவது பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து 2037 ஒரு போராக மாறும் அப்படின்ற மாதிரி வந்து நாஸ்ட்ராடமஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அட்லாஸ்ட் கடைசி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா வந்து நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அபவுட் இந்தியா அப்படின்னு சொன்னாலே வந்து இல்லை நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை யாராலையும் தவிர்க்கவே முடியாது. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இம்மார்ட்டல் ரூலர், அழிவில்ல அரசன். ஸோ நாஸ்ட்ராடமஸ் வந்து 942 பொயட்டிக் குவான்ட்ரன்ஸில் 942 ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுருக்காருல. ஸோ அந்த 942 ப்ரெடிக்ஷன்ஸில் அங்கங்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஒரு குவான்ட்ரைனில் ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் வச்சுருக்காரு. பட் இந்த ஒரு இம்மார்ட்டல் ரூலரை பற்றி மட்டும் வந்து நிறைய குவான்ட்ரைன்ஸில் வந்து இந்த ஒரு இம்மார்ட்டல் ரூலரை பற்றி ப்ரெடிக் பண்ணியிருக்காரு. என்னன்னா வந்து இன் ஃபியூச்சரில் ஒரு அழிவில்லா அரசன் வந்து வருவான், அந்த ஒரு அழிவில்லா அரசன் இந்த உலகத்தை வந்து ஒரு அமைதி பாதையை நோக்கி கொண்டு போவான், இந்த ஒரு அழிவில்லா அரசனை எதிர்க்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிறைய குவான்ட்ரைன்ஸில் நிறைய விஷயத்த இந்த ஒரு நிறைய விஷயம் வந்து இந்த ஒரு இம்மார்ட்டல் ரூலரை பற்றி ஒரு ப்ரெடிக் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து இந்த ஒரு இம்மார்ட்டல் ரூலர் இந்தியாவில் தான் பிறப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் முக்கியமாக இந்தியாவில் வந்து 3 கடல்கள், முக்கியமாக வந்து 3 கடல்கள் சங்கமிக்கும் ஒரு இடத்துல தான் இந்த ஒரு அழிவில்லா அரசன் தோன்றுவான் அப்படின்ற ஒன்றையும் வந்து நாஸ்ட்ராடமஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்கிறாரு. இதை நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாகவும் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாஸ்ட்ராடமஸ் இந்தியாவை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, சி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பாய்.